டியர் ஃப்ரெண்ட்ஸ், இண்டிவிஜுவலில் வீரே ரியலிஸ்டிக் இல்லாட்டி நான் ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்கேன் இன்டீரியரு, சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம், சரிங்களா? ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் சீன் வச்சு பண்ணது தான். இந்த சீன் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் சீன் தான், சரிங்களா? இப்போ இது வந்து மாடலிங்லாம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, இது வந்து மெட்டீரியலும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து லைட்டிங், சரிங்களா? இந்த லைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த சீனில் எந்த ஒரு லைட்டிங்கும் கிடையாது இப்போது, சரிங்களா? நான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டரிங் பண்ணுறேன், சரிங்களா? இங்கே ரெண்டரிங்கில் போய்ட்டு ஷிஃப்ட் கியூ ப்ரெஸ் பண்ணால் இது வேணால் ரெண்டர், சரிங்களா? இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக்காக தான் வரும். ஸோ ஏன் பிளாக் ஆகுறது அப்படின்னா எந்த ஒரு லைட்டிங்கும் கிடையாது. ஸோ லைட்டில் என்ன வரும், பிளாக்காக தான் வரும், சரிங்களா? நம்ம டே டைமில் நார்மலாக பார்த்தீங்கன்னா டே டைம் வந்து சன் வரும்போது தான், சரிங்களா? சன் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டிங் வருது, வெளிச்சம் வருது, சரிங்களா? பட் ஈவினிங் டைமில் நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா சன் வந்து மறைஞ்சிருது. ஸோ அப்போ வந்து இருட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்த லைட்டிங்குமே கிடையாது இந்த சீனில். ஸோ அது வந்து பிளாக் ஆகிறது, இருட்டாக இருக்குது, சரியா? அதுதான் மீனிங், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டிங் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் வியூ போகிறேன், சரிங்களா? லெஃப்ட் வியூ போய்ட்டு இதுக்கு இங்கே விண்டோ இருக்குது இல்லையா? ஸோ விண்டோ கிட்டே எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோர்கிட்ட விண்டோ கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வெளிச்சம் வரும், அதாவது வெளியே இருந்து உள்ளே சன்லைட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வீரியில் போய்ட்டு வீரிய லைட், சரிங்களா? இங்கே வந்து பிளேன் லைட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பிளேன் லைட் வந்து ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து இங்கே லைட்டிங் வச்சாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாப் வியூ போகிறேன், டாப் வியூ போய்ட்டு F3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா உள்டாவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீன் வந்து இந்த பக்கம் இருக்குது, சரிங்களா? லெஃப்ட் சைடில் இருக்குது சீன் பார்த்தீங்கன்னா. இங்கே லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து மிரர் பண்ணணும். ஸோ மிரர் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸில் வச்சு மிரர் பண்ணிங்கன்னா அது மிரர் ஆகிடும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கிட்ட எந்த அளவுக்கு கிட்ட வைக்கணுமோ கிட்ட வச்சுட்டு கேமரா வியூ கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வியூ வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே மாடி வேலை போனீங்க அப்படின்னா இந்த வேலேஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இங்கே வந்து மல்டி பிளேயர் ரொம்ப முக்கியம். மல்டி பிளேயர் பார்த்தீங்கன்னா 30 வைங்க, சரிங்களா? மல்டி பிளேயர் வந்து 30 வைங்க. அப்படின்னா 10, 12 இல்லைன்னா அந்த 15, 20. ஸோ இது மாதிரி நம்ம என்னோடய லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து 30. ஸோ எந்த வேலை வச்சாலும் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல லைட்டிங் கிடைக்கும், சரிங்களா? ஓரளவுக்கு லைட்டிங் வரும், வெளிச்சம் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே கலர் கலர் இருக்கு இல்லையா? நான் வந்து ஸ்கை கலர் ஸ்கை பார்த்திங்க அப்படின்னா ஸோ லைட் ஸ்கை. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா லைட் ஸ்கை வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போது அது கீழே பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இன்விசிபிள் இருக்கு இல்லையா? ஸோ இன்விசிபிள் வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். அதாவது விசிபிள் இன்விசிபிள் என்ன மீனிங் அப்படின்னா விசிபிள் இருக்கும்போது அங்கே லைட் இருக்கும், லைட் இருக்கும், வெளிச்சமும் வரும், சரிங்களா? அது வந்து பார்க்கும்போது எக்ஸாம்பிளில் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு. இது ரெண்டும் இங்கே ஆகுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டாக இருக்குது, அதாவது அந்த லைட்டு தெரியுது, லைட்டு எரிஞ்சிட்ருக்கு, சரிங்களா? அதே மாதிரி வெளிச்சம் வருது அதுலேருந்து. ஸோ இப்போ என்ன பண்ணணும், லைட்டு எரியணும், ஆனால் அந்த லைட் இருக்கிற இடம் எனக்கு தெரியக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்விசிபிள் தரேன். இன்விசிபிள் தந்துட்டு பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வந்து நார்மலாக ரியலிஸ்டிக்காக இது வந்து கிடைச்சிடும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அங்கே இருட்டு ஆகிடுச்சு, சரிங்களா? ஆனால் அங்கே வந்து பின்னாடி வந்து எந்த ஒரு லைட்டிங்குமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், லெட்டராக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கைலைட் எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? ஸ்கைலைட் எடுத்துகிட்டு வரேன். என்வரன்மெண்ட்டில் போய்ட்டு சரி ரெண்டரிங்கில் போய்ட்டு என்வரன்மெண்ட், சரிங்களா? அது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 8. இப்போது நான் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு கீழே இந்த வீரிய டேப் இருக்கும், இங்கே கீழே வந்தாங்க அப்படின்னா வீரிய ஸ்கை, சரிங்களா? அப்படினா இங்கே வந்து சர்ச் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? வீரிய ஸ்கை சர்ச் பண்ணாலும் வரும். இப்போ நான் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கியூ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வருது. ஸோ வந்து நான் ஸ்கைலே டேப் பண்ணேன், ஃபஸ்ட்டு இங்கே பிளாக்காக இருந்தது, இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்கை தெரியுது பாருங்கள், சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கைலே டேப் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து குவாலிட்டி வரும், சரிங்களா? இப்போ ஒன்றும் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா
30 இருக்குது இல்லையா, 40 ஆட் பண்ணுங்கள். மல்டிப்ளேயர் வந்து 40 வச்சுட்டு ரன்னிங் பண்ணி பாருங்கள். ஷிஃப்ட் கியூ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு இது வந்து குவாலிட்டி கிடைக்கும். இன்னும் ரெண்டரிங் ஆகலை, ஃபுல்லுமே ஆகலை, ஸோ ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இது ஃபைனல் ரெண்டரை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெண்டரை ஆனப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டரிங் ஆகிருக்கு சரிங்களா. ரெண்டரிங் ஆனப்புறம் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ ரெண்டரிங் ஆகிருக்கு. இப்போ என்ன இருக்குது இது ப்ராப்ளம்னா, ஃபுல்லாக நாய்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வேணும் சரிங்களா. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங் இங்கே என்ட்ரன்ஸில் அதிகமாக இருக்குது, இங்கே தான் விண்டோலேருந்து பக்கத்தில். பட் இங்கே வரும்போது லைட்டிங் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து த்ரீ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. த்ரீ வந்து ரீரெண்டர் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கேமரா போங்க. கேமரா போயிட்டு ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ், ஒயிட் பேலன்ஸ் வந்து நியூட்ரல் வச்சுக்கோங்க. நியூட்ரல் வச்சுட்டு இங்கே ஃபிலிம் ஸ்பீட், ஃபோட்டோ ஸ்பீடு எஃப் நம்பர்லாம் இருக்கும். இங்கே 200 இருக்கிற இடத்துல ஒரு 100 வைங்க. 100 வச்சுட்டு ரெண்டர் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ அது லைட்டிங் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்கு வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் லைட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ பழைய இமேஜுக்கும் இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் வந்து நல்லாவே வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது இப்போ வந்து அந்த அந்த டி நாய்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த நாய்ஸ் வருதுன்ட்டுருக்கு. அது வந்து நாய்ஸ் வராமல் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டர் செட்டப் சரிங்களா. இங்கே போய்ட்டு ரெண்டர் செட்டப் F10 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டர் செட்டப் வரும் சரிங்களா. இப்போது இங்கே ரெண்டர் எலிமெண்ட்ஸில் போய்ட்டு ஆட் ஆட் தந்திங்கன்னா வீரே டி நாய்ஸ் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீரே டீநாய்சர். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர் கலர் சரிங்களா, வீரிய ஒயர் கலர் இது ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டர் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நாய்ச்சல் வந்து டீநாய்ஸ் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி ஒயர் கலர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் அந்த கலர்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான். அதாவது வித்தவுட் ரெண்டரில் ரெண்டரிங் பண்ணாமல் கலர் சேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்து ஒயர் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்துட்டுருக்கு. அந்த அந்த இப்போ நான் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், அந்த நாய்ஸே இப்போ சரியாக தெரியல சரிங்களா. முன்னாடி வந்து நாய்ஸ் இப்போ வரல. முன்னாடி இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ ஜூம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாய்ஸ் தெரிஞ்சிட்டு இருந்தது சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த லைட்டிங் வந்து ரொம்ப பர்னிங் ஆகிட்டுருக்கு சரிங்களா, இந்த விண்டோ கிட்ட. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போஷர் சரிங்களா, எக்ஸ்போஷர் வந்துட்டு ஹைலைட் பர்ன் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி இங்கே ஸ்கை தெரிஞ்சது இல்லையா. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ஸ்கை தெரிஞ்சிட்ருக்கு சரிங்களா, ஹைலைட் பர்ன் சரிங்களா. இது யூஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் நல்ல குவாலிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெண்டரிங் ஆகும்போதே தெரியும் ஒரு நல்ல இமேஜ் தான் வந்து வந்துட்டுருக்கு சரிங்களா. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் அது வந்து ரெண்டரிங் ஆகிடும். ஸோ அது ரெண்டரிங் ஆகிட்டப்பறம் நான் இந்த இமேஜ் வந்து திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ரெண்டரிங் ஆகிடுச்சு சரிங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து நாய்ஸ் வந்து டி நாய்ஸ் ஃபுல்லாகவே நான் டி நாய்ஸ் கொடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டு நாய்ஸ் வராமல் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போது கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு சரிங்களா. இன்னும் வந்து உங்களுக்கு லைட்டிங் நல்லா வேணும் அப்படின்னா சரிங்களா, இங்கே வந்து ஷட்டர் ஸ்பீடில் வந்து 100 தந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 200 தந்தேன். இது வந்து 80 தந்தீங்க அப்படின்னா நல்லா வரும். இல்லை 70 கொடுத்து பாருங்கள், இல்லை 50 கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வரும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட் சரிங்களா. அதாவது கேமராலேயே வந்து லைட்டிங் வந்து நம்ம கம்மி பண்ணலாம், அதிகம் பண்ணலாம் சரிங்களா. இதுதான் வந்து விஷயம் சரிங்களா. வேறு ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.